வணக்கம், இது எஸ்ஜெல் தமிழ் சேனல். உங்களுக்காக இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோமா? இருந்தால் கடிகாரம். கடிகாரத்தை எப்படி சரி பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீட்டில் ஒன்றுக்கு ரெண்டு கடிகாரம் இருக்கும், ஆனால் ஓடாத இருக்கும். அதை சரி பண்ணி எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துருவோம். அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை அப்பப்போ கண்டினியூஸாக பார்க்க முடியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோ உள்ள டேரெக்டாக போய் பாருங்கள். என்கிட்ட ஒரு மூணு கடிகாரம் இருக்குது, மூணு கடிகாரம். இந்த கடிகாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. ஆனால் இது ஓடலை, மிஷின் ஃபால்ட்டு. அதனால் என்ன செய்ய போகிறேன், இந்த கடிகாரம் ஓடின்ட்டுருக்கு, நல்ல கடிகாரம். இதை மிஷினை எடுத்து இதில் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த மிஷினை எடுத்து போட்டு இதில் ஓட்டிருக்கலாம். பாருங்கள், இந்த மிஷினுக்கு இதுக்கு மிஷினை கட்டி இதுக்கு போட போகிறேன். பாருங்கள், சுற்றி இருக்கிறத கட்டிங்க நெட்டுலாம் எல்லாத்துலேயுமே. இதெல்லாம் நெட்டு இருக்கும், எல்லா டைப்பும் இருக்கும் இந்த கடிகாரத்தில். சுற்றி நெட்டை கட்டிங்க. இந்த மாதிரி பார்த்து தனியாக வந்துடும். தனியாக வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு, இது கிளாஸ் இருக்கு, அதனால் எட்டை எடுத்து வச்சுருவோம். எப்பயுமே இதை கிளாஸ் எடுத்துக்கோங்க, எட்டை எடுத்து வச்சுருவோம். ஒரு கடிகாரம், இந்த முள்ளை தனியாக கட்டி எடுத்துக்கலாம். ஓடாத கடிகாரம் இல்லையா, இதை முள்ளை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பேக் சைடு எடுத்துருக்கோங்க. இது கைட்னா வரும், அப்புறம் கைட் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ கைட் எடுத்துகிட்டு இந்த கடிகாரம் எனக்கு வேணும். இப்போ இந்த ஓடுற கடிகாரம் இதில் இருக்கிறத எடுத்து இதுக்கு போட போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த கடிகாரத்தில் கைட்னா மிஷின். இது இந்த மிஷினு தனியாகவும் கடையில் கிடைக்கும், முடிஞ்ச கடையில் வாங்கி போட்டுக்கலாம். அப்படி எனக்கு கிடைக்கல, இதெல்லாம் நம்ம வீட்டில் ரெண்டு மூணுக்கு ஓடாத கடிகாரம் இருந்துச்சு, ஒன்று ஓடும், இந்த மிஷின் ரிப்பேராக இருக்கும். அது மாதிரி பாருங்கள், காதில் வச்சு கேட்டிங்கன்னா மிஷின் ஓடுதா ஓடலை அப்படின்னு தெரிஞ்சிடும், சவுண்டு வரும். இப்படி தான் ஃபால்ட்டை பார்க்க முடியல, வேறு மாதிரி ஃபால்ட்டு பார்க்க முடியாது. மிஷின் புதுசாகவே வாங்கிக்கலாம், என்கிட்ட ரேட்டு கம்மியாகவே கிடைக்கிது, அதனால் இது மிஷின் புதுசாக வாங்கி போட்டுக்கலாம். நம்மகிட்ட இல்லை ஓடாத கிடைக்கிற வேறு ஒன்று இருக்குது, அது ஓடும், ஆனாலும் கண்ணாடி உடஞ்சிருக்கும், மற்றபடி எதாவது ப்ராப்ளம் இருக்கும். அப்போனா வேறு ஒரு கடிகாரத்துலேருந்து எடுத்து போட்டுக்கலாம். நான் இந்த கடிகாரம் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கடிகாரம் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் இதில் இருக்க மிஷின் எடுத்து இதில் போட போகிறேன். இது ஓர கடிகாரம், இதுலேருந்து மிஷினுக்கு ஆகிட்டுட்டேன். இந்த கடிகாரம் மாடல் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு, பெருசாக இருக்குது. இதை போட போகிறேன். இதை இப்படி போடுறேன்னு பாருங்கள், எடுத்துங்க பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோம், ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க, தொடக்கணும், தொடச்சிட்டுங்க. எப்பவுமே கீழே இருக்கணும். இது எப்படி இருக்குது பாருங்கள், 12 இப்படி இருக்கா மாதிரி வச்சுங்க. இந்த வாட்டம் வாங்க நல்லா வச்சுட்டு ரெண்டு போட்டு கொடுத்துருக்கோம். இது போட்டு நான் டைட் பண்ணி ஓகே. இந்த பெரிய முள் தான் இதில் போட போகிறோம். பெரிய முள் எடுத்தாங்க ஃபஸ்ட்டு, இந்தமாரி இந்த முள்ளை போடணும். செகண்ட் ரொம்ப பெரிய முள்ள போடணும். அடுத்தா நொடி முள்ள போடணும். ரஜ போட்டுச்சு, போட்டு
ஓகேவா? ஓடுது, போட்டு பார்த்து தெரிஞ்சுன்னா ஓடுதானே, ஓடுது. ஓடுறதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் கண்ணாடிலாம் போட்டு சரி பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள் கரெக்டாக ஓடுது. அது மாதிரி இந்த முள் ஒன்றோட ஒன்று டச் ஆகாதிருக்கா, கரெக்டாக இருக்கா, எல்லாமே பாருங்கள். இந்த முள் ஓடும்போது இந்த முள்ளோட இந்த முள் இடிக்காது இருக்கணும், இந்த முள் இந்த முள்ளோட இடிக்காது இருக்கணும், இடிக்காத மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. அதான் மெயினு. அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்ணாடியை போட்டு மூடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஓட விடுங்க, இடிக்குதான்னு பாருங்கள். இல்லைன்னா லைட்டை சுற்றி விட்டு போகிறா தெரியும், பாருங்கள் இடிக்குதா இடிக்கலையான்னு. ஓகேவா? இப்படி தான் போடணும். வாங்க கண்ணாடியை போட்டோம். பாருங்க கிளாக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கடி பாருங்க, எனக்கு பிடிச்ச கடிகாரம் ரெடி ஆயிடுச்சு. அதனால் இந்த கடி அதில் இந்த கடிகாரம் மிஷின் எடுத்து இதில் போட்டாச்சு. அந்த மிஷினு நல்லபடியாக போயின்ட்டுருக்கு, ஓடுது மெயினாக. இது ரொம்ப சின்னதாக இருக்குது, வாலில் மாட்ட ரொம்ப கஷ்டமாச்சு, அதனால் இதை போட்டிருக்கேன். நல்லாயிருக்கு. இப்படி தான் சரி பண்ணணும். பார்த்துங்க, நீங்களும் பார்த்து சரி பண்ணி மாற்றிங்க.